ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நடந்த கதை. இது வந்து குழந்தைகளுக்கு சொன்னால் அந்த அளவுக்கு அது சரியாக இருக்காது, அதனால பெரியவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். இது நடந்த கதையாக இருக்கிறதுனால மனசை ரொம்ப பாதிச்சுது, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். அந்த ஊரில் அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நல்ல குரல் வளம், அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லா பாடும். ரொம்ப வருஷம் பாட்டு கற்றுக்கிட்டு நல்ல திறமையான பாடகியாக இருந்தது. அதுக்கு கல்யாண வயசு வந்தாலும் கல்யாணம் பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அது வீட்டில் இருக்கும்போது சாயந்தரத்தில் விளக்கேற்றி வச்சு அந்த ஹார்மோனிய பெட்டியை வச்சுக்கிட்டு விளக்குக்கு முன்னாடி கொஞ்சம் கீர்த்தனைகள் பாடும். அந்த வீடே அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த விளக்கேற்றி வச்ச நேரத்தில் அந்த இனிமையான சங்கீதம், கடவுள் மேலே பக்தி பாடல்கள் எல்லாமே பாடும்போது வீடே லட்சுமிகரமாக இருக்க மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகி போனோன்னு அதே பழக்கத்தில் அந்த பொண்ணு விளக்கேற்றி வச்சுட்டு பாட ஆரம்பிச்சது. அப்போ அவங்க கணவர் மிக கடுமையான ஒரு வார்த்தை சொல்லி, இது என்ன குடும்பம் பண்ணுற வீடா, வேற ஒரு தப்பான வார்த்தை சொல்லி அந்த மாதிரி வீடாக விளக்கேற்றி வச்சுட்டு பாட ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஒரு வார்த்தை அவங்கள கொன்னுட்டுது. உண்மையிலேயே அந்த நிமிஷம் அவங்கள கொன்னுட்டுது. உடனே தூக்கி கொண்டு போய் அந்த ஹார்மோனிய பெட்டியை உள்ளே வச்சவங்க தான், அதுக்கப்புறம் அதை எடுக்கவே இல்லை. யார் ரசிக்கணும், நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு இருந்தாரோ, அந்த இடத்துல இருந்தாரோ, அவரே ஒரு இந்த வார்த்தை சொன்னதுனால அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. காலம் போச்சு, வாழ்க்கை போகுது இல்லையா. காலங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் இறந்து போயிட்டார், கணவர் இறந்து போயிட்டார். அந்த அம்மா இருந்தாங்க. அப்போவும் அவங்க பாடலை. அந்த வார்த்தை அவங்கள மனசுலேயே ஓடிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பாடணும்னே தோணாமல் போச்சு. பக்கத்தில், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவங்கள மாதிரியே ஒருத்தவங்க, ரொம்ப அருமையான ஒரு மனுஷி, இவங்களுக்கு உற்ற துணையாக இருந்தாங்க. தனியாக இருக்காங்கல்ல, அதனால் அப்பப்போ வர போக இருப்பாங்க. ஒரு நாள் சபாவில் ஒரு புகழ்பெற்ற பாடகரோட கச்சேரி, வா நம்ம போகலாம் அப்படின்னு இவங்க வரலன்றாங்க. வா, சும்மா தானே இருக்க, உனக்கும் தான் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமே, வா போகலாம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே இவங்களோட மனநிலையே மாறிடுது. ஏன்னா இவங்க பாட்டு படித்தவங்க, பாட்டோட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவங்க, பாட்டோட ஒரு பாட்டு பாடினாலே அது என்ன ராகம்னு சொல்லக்கூடிய திறமை உள்ளவங்க. அவங்களுக்கு அங்கே போனோன்னே அந்த மனம் மாறி அவங்க பாட 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 அப்படியே அதில் லயிச்சு போய்ட்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு அந்த பாடகர் பாடுறாங்க. பாடும்போது அதோடு சேர்ந்து இத்தனை வருஷம் கழித்து அந்த மனதில் இருந்த ஆதங்கமும் இதுவும், அந்த பாடல் அவங்களையும் அறியாமல் மெல்லிசாக அந்த ஒரு ஹம்மிங் மாதிரி அப்படியே வருது. ரசித்து அதை அவங்களோட இவங்களும் பாடி மெல்லிய குரலில் பாடிட்டுருக்காங்க. யாருக்கும் வெளியில் கேட்காது, இவங்க அதை அசப்போட்டுருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டுருக்காங்க. கச்சேரி முடிஞ்சது, ரொம்ப ரசித்து இவங்க பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. நீ அழைச்சிட்டு வந்தது எனக்கு நல்ல பொழுது போச்சு, ரொம்ப நான் ரசித்தேன் கச்சேரியன்னு. சரி, இனிமேல் எப்போயாவது கச்சேரி நடந்தால் நம்ம ரெண்டு பேரும் வரலாம் அப்படின்னுட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஒருவர் வராரு. வந்துட்டு, அம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அவர் யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. வணக்கம் ஐயா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் என்கிட்ட பேசணுங்கிறீங்க, என்ன பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு. நான் வந்து இந்த சபா காரியதரிசி, பக்கத்தில் தான் உட்கார்ந்துருந்தேன். நீங்கள் அந்த பாடும்போது, அவர் பாடும்போது இன்ன பாட்டை சொல்லி, இன்ன பாடும்போது நீங்களும் சேர்ந்து மெல்லிய குரலில் பாடினது என்னை அப்படியே அதிசயிக்க வச்சுட்டது. என்ன ஒரு குரல் வளம், என்ன ஒரு நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களால தான் இந்த மாதிரி இவ்வளவு அழகாக இனிமையாக பாட முடியும். இந்த குரலில், மெல்லிய குரலில் நீங்கள் பாடும்போதே இந்த பாட்டு இப்படி இருந்ததுன்னா, இன்னும் நல்லா பாடக்கூடிய விதத்தில் பாடுனா எப்படி இருக்கும். நல்ல மிகப்பெரிய பாடகியாக நீங்கள் இருந்திருக்கணும். இப்போ எங்கேயாவது பாடுறீங்களா அப்படின்னு.
இல்லை இப்போ பாடுறதில்லை. ஏன் அப்படின்னா குடும்ப விவகாரத்தெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது இல்லையா, அந்த கால பெண்மணிகள் அப்படி தான் இருந்திருக்காங்க. அதனால் குடும்ப சூழ்நிலை கால காரியமாக என்னால் பாட முடியாமல் போச்சுன்னு சுருக்கமாக அந்த இதை முடிச்சிட்டாங்க. அவர் சொன்னார், அடுத்த கச்சேரிக்கு நீங்கள் வந்து சம்மதித்தா நான் வந்து வாய்ப்பு தரேன், நீங்கள் இங்கே வந்து பாடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட பாட்டு, இப்பேறியாப்பட்ட ஒரு கலையை வந்து உங்களோட போகக்கூடாது, எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் ரசிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். உங்களை நான் கட்டாயப்படுத்தலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்கள் வந்து பாடணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு, பணிவாக கேட்குறாரு. நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் அந்த தோழியும் சொல்கிறாங்க, என்னத்துக்கு வர வாய்ப்பை விடுற, பாடு, இது ஒன்றும் தப்பு இல்லையே, சவாலை போய் பாட போகிறோம், இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சரின்னு இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட 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 அந்த ரசிகர்களை அப்படியே தன்னோட இசையால் கட்டி போட்டுட்டாங்க. அவ்வளவு அருமையான ஒரு இசை, இத்தனை வருஷம் அந்த தேக்கி வச்சிருக்க ஆதங்கங்களும் அந்த மனசு வேதனையும் எல்லாத்தையும் மீறி அவங்க கத்த கலை அப்படியே பிரவாகம் எடுக்குது அந்த சபையில். எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த சங்கீதத்தை ரசிக்கிறாங்க. ஒரு ஒரு பாட்டுக்கும் கைத்தட்டலும் கடைசியில் நல்ல பாராட்டுதல்களும் அந்த அம்மாவுக்கு கிடைச்சிது. அதுலேருந்து அவங்க அவ்வளவு பாட்டு பாடினாங்க அவங்க இறுதி காலம் வரைக்கும். அவ்வளவு மிகச்சிறந்த பாடகியாக புகழ் பெற்றாங்க. இது வந்து ஒரு நடந்த கதையினால் இதுலேருந்தும் நம்ம ஒரு படிப்பினை எடுத்துக்கலாம். அந்த கணவர் சொல்லிட்டாருன்னு சண்டை போட்டுக்கிட்டு வாழ்க்கையை இழந்துட்டு ஓடலை, அந்த வாழ்க்கையும் அவங்க அதோடு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. அந்த சகிப்புத்தன்மை சபா காரியதரிசி கேட்டப்ப குடும்பத்தோட கஷ்டங்களை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுனால வெளியில் சொல்லலை. மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு வந்தப்ப அந்த புகழோட உச்சிக்கு அந்த அம்மா போய் இறுதி காலம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருந்தாங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கைக்கும் இதுலேருந்து பாடத்தை நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வந்து சந்திக்கிறேன்.